தஞ்சாவூர் வேலூர் தொகுதி வேட்பாளர்கள் பெயர் விரைவில் வெளியிடப்படும் என இல கணேசன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பாரதிய ஜனதா சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களின் முதல் பட்டியல் வியாழனன்று அறிவிக்கப்பட்டது. பாரதிய ஜனதா போட்டியிடும் 8 தொகுதிகளில் 6 தொகுதிக்கு வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டனர். வெள்ளியன்று செய்தியாளர்களை சந்தித்த இல கணேசன், தேர்தல் பிரச்சாரத்துக்காக மீண்டும் ஒருமுறை பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி தமிழகம் வர வாய்ப்புள்ளதாக தெரிவித்தார். மத்திய தேர்தல் குழு ஆலோசனைக்கு பின் வரும் 25 தேதி தஞ்சாவூர் மற்றும் வேலூர் ஆகிய தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்படுவார்கள் என எதிர்பார்ப்பதாகவும் அவர் கூறினார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேலை முறையின்படி இந்த இரு தொகுதிகளை சார்ந்திருக்கிற மாவட்டத்தினுடைய மையக்குழு உறுப்பினர்கள் மற்றும் அந்த மாவட்டத்தை சார்ந்த மாநில செயற்குழு உறுப்பினர்கள் அவருடைய கருத்தை நாங்கள் விரைவாக நேரிலோ அல்லது தொலைபேசி மூலமாகவோ கேட்போம். அதன் பிறகு மாநிலத்தில் இருக்கிற 15 நபர் குழு, தேர்தல் குழு, அவரது கருத்தை நேரிலோ அல்லது தொலைபேசி மூலமாக கேட்டறிந்த பிறகு எங்கள் பரிந்துரையை நாங்கள் டெல்லிக்கு அனுப்புவோம். டெல்லியில் இருக்கிற அகில பாரத அளவுக்கு இருக்கிற வேட்பாளர் தேர்வு குழு அவர்கள் 25 தேதி தான் சந்திக்கிறார்கள். அநேகமாக 25 தேதி வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளார்கள். வியாழனன்று பாரதிய ஜனதா தலைவர் ராஜ்நாத் சிங் கூட்டணி கட்சி தொகுதிகளை அறிவித்த போது பாமகவின் ராமதாசும் பங்கேற்க இருந்ததாகவும், காலதாமதம் ஏற்பட்டதால் மட்டுமே அவரால் பங்கேற்க முடியவில்லை என்றும் இல கணேசன் கூறினார். நரேந்திர மோடி பிரச்சாரத்துக்கு வரும்போது கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் ஒரே மேடையில் பங்கேற்பார்கள் என்றும் அவர் கூறினார். பாட்டாளி மக்கள் கட்சி என்றால் டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய தலைமையில் தான் அந்த பாட்டாளி மக்கள் கட்சி. நேற்றைக்கே கூட அந்த கூட்டத்துக்கு அவர் வருவதாக இருந்தது, ஆனால் வருவதற்காக புறப்பட்டும் விட்டார். ஆனால் வந்து சேருவதற்கு மேலும் தாமதமாகும் என்று அவர் தெரிந்த காரணத்தினால, நம்முடைய ராஜ்நாத் சிங் அவர்கள் விரைவாக டெல்லி போக வேண்டியிருக்கிற காரணத்தினால பேசிய பிறகு, அதன் பிறகு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நம்ம தலைவர் வருவதற்கு நாரமாகவும் நம்ம கூட்டத்தை நடத்தி முடித்து விடலாம் என்று முடிவு செய்து அறிவித்தோம். கோவை தொகுதியில் வேட்பாளர் தேர்வில் சிலருக்கு அதிருப்தி ஏற்படுவது இயல்பானதுதான் என்று கூறிய இல கணேசன், பாரதிய ஜனதா கட்சியினரை பொறுத்தவரை மோடியை பிரதமராக்க வேண்டும் என்பதே ஒரே லட்சியம் என்றும் கூறினார்.